வைகை ஆற்று நீர் சிவகங்கை மாவட்டத்தை இன்று வந்தடைந்த நிலையில் பொதுமக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணையின் நீர் ஆதாரமாக விளங்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையை அடைந்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தை இன்று வந்தடைந்த வைகை நீர் நாளை ராமநாதபுரம் மாவட்டத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் மானாமதுரை வைகையாற்றை கடந்து சென்று வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.